வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பல்சர் 150. இதில் வந்து வண்டி வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொன்னால், பிக்கப்பே இல்லை அப்படிங்கிறதா வந்து இதில் வந்து கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. இது வந்து கிளச் பிளேட் வந்து பிரிச்சிருக்கேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய கிளச் பிளேட் எல்லாமே வந்து ஒரு பிளேட் மட்டும் வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நம்ம காரக் பிளேட்டு தான். ஆனால் ஒரு பக்கம் மட்டும் நமக்கு வந்து ஃபுல்லாகவே தேஞ்சிடும். இந்த நம்ம டிஸ்கில் வந்து இன்னர் டிஸ்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதில் வந்து நிறையா வந்து தடம் வந்து கோடு கோடாக வந்து விழுந்திருக்கும். இது வந்து எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து தவறுதலாக ஒரு பிளேட்டை வந்து நம்ம மாற்றி போட்டதுனால தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் வந்து வருது. அதாவது வந்து இந்த காரக்கே வந்து பின்னாடி இருக்கக்கூடிய காரக்கே வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அலுமினியமும் இந்த அலுமினியமும் சேர்ந்து ஒட்டி உரசி ஓடிடுச்சு. வண்டி வந்து சுத்தமாக பிக்கப்பே வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து கழட்டி பார்த்தேன். இது ஒரு சின்ன தவறு. அது என்ன அப்படிங்கிற வந்து இதில் வந்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ வந்து பிளேட் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த பிளேட்டில் வந்து நீங்கள் கலரை டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து லைட்டாக வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய மூணு பிளேட்டுக்கும் மேலே இருக்கக்கூடிய ரெண்டு பிளேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இந்த பிளேட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த காரக்கு வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம இப்போ நகத்தை வச்சு நம்ம சுரன்னா கூட இது வந்துடுற அளவுக்கு இது வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த ரெண்டு பிளேட்டு. இது போக இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பிளேட்டு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது சுரன்னம்னா வரவே வராது. இது வந்து ஹார்டாக இருக்கக்கூடிய பிளேட்டு, இது வந்து சாஃப்டாக இருக்கக்கூடிய பிளேட்டு. ரெண்டையுமே நீங்கள் வந்து கலர்லேயே வந்து பக்காவாக வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்யூராக எல்லோவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோவில் கொஞ்சம் கருப்பு கருப்பு டாட்டாட்டாக கலந்த மாதிரி இருக்கும். க்ளோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது மட்டும் இதில் வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது. இது போக என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இந்த பிளேட்டில் வந்து இந்த காரக்கு வந்து ஒட்டிக்கக்கூடிய காரக்கு வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 48 காரக்கு இருக்கும். இந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய பிளேட்டில் வந்து காரக்கோட அளவு வந்து நம்ம எத்தனை இருக்கு எண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா 40 தான் இருக்கும். இதுதான் இந்த ரெண்டு பிளேட்டுக்குள்ள வித்தியாசம். இந்த ரெண்டு பிளேட்டை வந்து நம்ம கார்னர் டு கார்னர் வந்து போடணும். இது போக இந்த மூணு பிளேட்டை வந்து நம்ம வந்து சென்டரில் போடணும். இதுதான் மெத்தடு. நான் உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கிறேன். இந்த கிளச்சி அப்பு வந்து நம்ம வந்து நியூ வாங்கியிருக்கோம், ஓய் தான். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிங் பிளேட்டை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து முதல்ல வந்து போட்டுக்கறலாம். ஓகே, இந்த ரிங் பிளேட்டை வந்து நம்ம வந்து முதல்ல போட்டாச்சு. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த சாஃப்ட் பிளேட்டு வந்து வரும். இந்த டீத்து வந்து கம்மியாக இருக்கக்கூடியது, அதாவது அந்த காரக்கு வந்து கம்மியாக இருக்கக்கூடிய பிளேட்டு வந்து இதில் வந்து வரும். இதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டீல் பிளேட்டு, ஸ்டீல் பிளேட் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து போடக்கூடியது வந்து இந்த பிளேட்டு, இந்த அதாவது நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய பிளேட்டை தான் இனிமேல் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு ஹார்டு பிளேட் போட்டாச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் பிளேட்டை வந்து உள்ளே போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு ஹார்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு, மறுபடியும் ஒரு ஸ்டீல் பிளேட்டு, மறுபடியும் ஒரு ஹார்டாக இருக்கக்கூடிய பிளேட்டு, மறுபடியும் நம்ம வந்து ஒரு ஸ்டீல் பிளேட்டு. இதுக்கப்புறமா மேலே டாப்பில் வந்து லாஸ்ட்டாக போடக்கூடியது வந்து நம்ம வந்து அந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய பிளேட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்போ வந்து போட்டுடலாம். நம்ம பழசில் வந்து இப்படி சரியாக போடாததுனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து தேய்க்கிறது. நான் பழசில் கூட உங்களுக்கு சாஃப்ட் பிளேட்டு வந்து எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரெண்டும் தான் சாஃப்டாக இருக்கக்கூடிய பிளேட்டு. மற்றபடி இந்த பிளேட்டும் நீங்கள் கலரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இந்த மூணு பிளேட்டும் வந்து ஹார்டான பிளேட்டு. இதில் இந்த ஹார்டான பிளேட்டை வந்து அந்த ஹெச்சில் வந்து லாஸ்ட்டில் வந்து போட்டதுனால தான் இந்த காரக்கு வந்து ஃபுல்லாகவே தேஞ்சி இந்த அலுமினியம் வரைக்கும் தேஞ்சிருச்சு. வண்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வண்டியில் வந்து ட்ரையல் எடுத்து பார்த்தேன். வண்டி வந்து சூப்பராக இருக்குது, டாப் ஸ்பீடும் நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து கியர் ஸ்மூத் வந்து பக்காவாக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.